அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் டு அ சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து கேப்டன்சிக்கான டாஸ்க் தான் நடந்திருக்கு. ஸோ ஏற்கனவே தர்ஷிகா வந்து கேப்டனாக இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் தலைவனாக தலைவியாக போட்டியில் எப்படி அப்படின்னா மூணு பேரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு ஒரு டீம்லேருந்தும். ஸோ பாய்ஸ் டீம்லேருந்து வந்து விஷால், சத்யா அண்ட் தீபக் இவங்க மூணு பேரும் வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் கேர்ள்ஸ் டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா, அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க மூணு பேரையும் எடுத்திருந்தாங்க. ஸோ எப்படி அப்படின்னா ஒரு ஒரு பிளாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பிளாக்ஸில் இவங்க இஷ்டத்துக்கெலாம் ஏற நிற்க முடியாது. சிட் ஒன்று இருக்கும், அந்த சிட்டை வந்து எடுக்கணும். அதில் நம்பர்ஸ் வரும். அந்த நம்பர்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்குது நம்பர்ஸு. ஸோ அதில் போய் இவங்க நம்பர் படி நின்றுடணும். அண்ட் வந்து கீழே ஒரு கயிறு இருக்கும், மேலே ஒரு கயிறு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பேர் டைஸ் உருட்டுறதுக்காக வருவாங்க. கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒருத்தவங்க, பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைஸை உருட்டுவாங்க. ப்ளூவில் வந்து நின்றுச்சுன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபேவராக வந்து ஒரு நம்பரை சொல்லலாம். ரெட் வந்துச்சுன்னா பாய்ஸ் டீமில் உள்ளவங்க பாய்ஸ் டீமுக்கு ஃபேவராக ஒரு நம்பர் சொல்லலாம். ஸோ நம்பர் 1 வந்து தீபக் அண்ணனுக்கு வந்துருச்சு. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்துச்சு. நம்பர் 3 ஜாக்லினுக்கு. நம்பர் 4 வந்து விஷால். நம்பர் 5 வந்து சத்யா. அண்ட் நம்பர் 6 வந்து பவித்ராவுக்கு வந்துருந்துச்சு. ஸோ டைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் உருட்டுச்சு. அது யார்னா பாய்ஸ் டீம்லேருந்து ஜெஃப்ரியும் கேர்ள்ஸ் டீம்லேருந்து வந்து சாச்சனாவும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ டைஸ் வந்து ரோல் பண்ணும் போது ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபேவராக வந்துச்சு. அவங்க வந்து யாரை மாற்றினாங்க அப்படின்னா விஷாலை வந்து மாற்றினாங்க 3-4 அப்படின்னு சொல்லிட்டு. லைக் சத்யாவோட பிளேஸுக்கு வந்து விஷால் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கேர்ள்ஸ் டீம் உருட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது விஷால் வந்து பவித்ரா சைடு போக ட்ரை பண்ணும்போது பவித்ரா வந்து கையில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து கீழே உழுந்துட்டார். அதுக்கப்புறம் சத்யா வந்து மாறிட்டார் பவித்ராவோட. ஸோ சத்யா அண்ட் பவித்ரா வந்து டைஸ் நம்பர் 6 நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒருத்தின டைஸில் வந்து பார்த்திங்கன்னா 3-2, அதுக்கப்புறம் 1 அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தீபக் அண்ட் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க மூணு பேரும் ஒரே டைஸில் நின்றாங்க. ஸோ அடுத்த நம்பர் உருட்டும் போது பார்த்திங்கன்னா நம்பர் 2 உள்ளவங்க எல்லாம் அந்த சைடு தாவணும் அப்படிங்கும் போது இவ்வளோ கேப் இருக்குது இல்லையா சென்டரில், 2-6 உங்களுக்கு 3 பிளாக்ஸ் கேப் இடையிலே வருது. ஸோ ஜம்ப் பண்ண முடியல, அதனால் வந்து மூணு பேருமே அவுட் ஆகிட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிளாக்கில் வந்து பவித்ரா அண்ட் சத்யா ரெண்டு பேருமே ஒரே பிளாக்கில் நிற்கிறாங்க. ஸோ இது என்ன போட்டி அப்படின்னா பிக்பாஸ் சொன்னார் யார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் அந்த ரோப்லேயே நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து தலைவர் இல்லாட்டி தலைவி அப்படின்னு. ஸோ ரோப்பை வந்து டாப்பில் பிடிக்கணும், ஹையாக பிடிக்கணும் அப்படிங்கும் போது நல்லா மேலே பிடிச்சிருந்துச்சோ. கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாய்ஸ் டீமில் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி தள்ளிடுங்க, அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உழுந்துருவாங்க. உழுந்துட்டாங்கன்னா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ப்ளே பண்ணாங்க. அண்ட் சத்யா வந்து அதே மாதிரி கயிறை முறுக்கி மேலே இழுத்தாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிரிப்பு போகும் இல்லையா. ஸோ அவரோட பாடி வெயிட்டை போட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக பவித்ரால் அதில் ஸ்டாண்ட் பண்ண முடியல. ரொம்ப நேரம் அவங்களும் ஃபைட் பண்ணாங்க. கடைசியில் ரொம்ப வெயிட் தாங்க முடியாமல் தான் அவங்களே ஸ்லிப் ஆகிட்டாங்க. ஸோ வந்து வின்னர் வந்து சத்யா. ஸோ கேப்டன் ஆஃப் த வீக் வந்து சத்யா அண்ட் தலைவர்கள் ஐ மீன் லைக் பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் கேர்ள்ஸ் டீம், திஸ் வீக் பாய்ஸ் டீம். ஸோ வந்து சத்யா வந்து நாமினேஷனில் இருக்க முடியாது இந்த வாரம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஃப்ரீ ஆயிடுறாரு நாமினேஷன்லேருந்து. நான் ஆல்ரெடி அருண்டியும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.